பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிருக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகள் வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் தண்ணீர் சேமிப்பை ஊக்கப்படுத்தவும் பெண்கள் முன்வர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. கோவிட் வைரஸ் தாக்குதலால் உலகம் முழுவதும் சுமார் 3,500 பேர் உயிரிழப்பு. சீனாவில் இன்று மட்டும் 27 பேர் உயிரிழந்ததாக தகவல். தாலிபான் அமைப்பினருடனான பேச்சுவார்த்தையில் ஆப்கானிஸ்தான் பெண்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் ஐநா வலியுறுத்தல். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா மீண்டும் கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிரை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று நாரிசக்தி புரஸ்கார் என்ற விருதுகளை வழங்கினார். 15 சாதனை மகளிருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. மகளிர் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் 15 சாதனை பெண்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தடகள போட்டிகளில் 30 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த 103 வயது தடகள வீராங்கனை மன் கவுருக்கும் விருது வழங்கப்பட்டது. கேரளாவில் 98 வயதில் 4ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற கார்த்தியாயினி அம்மாவுக்கு நாரிசக்தி விருது வழங்கப்பட்டது. போர் விமானங்களை இயக்கும் முதல் பெண் விமானிகள் பாவனா காந்த், மோனா சிங், அவனி சதுர்வேதி 3 பேருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தெலங்கானாவில் மலைவாழ் பெண்களுக்கு விவசாயம் மற்றும் விவசாய தொழில் கற்றுத்தந்து சிறந்த சேவை ஆற்றிய பதாலா பூதேவி என்ற பெண்மணிக்கு விருது வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் அழிந்து வரும் கலைகளில் ஒன்றான ஆடை அச்சு ஓவிய கலை செழிக்க சிறப்பாக சேவை ஆற்றியதற்காக ஆரிஃபா ஜான் என்ற பெண்மணிக்கு விருது வழங்கப்பட்டது. இதேபோல் காளான் பயிர் அபிவிருத்திக்கு சிறந்த பணியாற்றி வரும் பீனா தேவி என்ற பெண்ணுக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இதேபோல் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சாமி மர்மோ, பெண் தொழில் முனைவோர் நில்சா வாங்மோ, தானியங்கி கருவிகள் ஆராய்ச்சியாளர் ராஷ்மி ஊர்த் வர்தேஷே, பெண் கட்டட தொழிலாளி கலாவதி தேவி, மலையேற்ற சாகச வீராங்கனைகள் தாஷி மற்றும் நுன்ஷி மாலிக், வாய்ப்பாட்டு கலைஞர் கௌஷிகி சக்கரவர்த்தி உள்ளிட்ட 15 மகளிருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. வயது முதுமையின் காரணமாக 105 வயதான கேரளாவின் பாகீரதி அம்மா இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருது வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடியரசுத் தலைவரிடம் நாரிசக்தி புரஸ்கார் விருது பெற்ற மகளிரிடம் பிரதமர் தமது இல்லத்தில் இன்று கலந்துரையாடினார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த மகளிரை பாராட்டி இன்று நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டன. அப்போது தங்கள் வாழ்நாளில் ஏற்பட்ட சாதனை அனுபவங்களை விருது பெற்ற பெண்மணிகள் பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். तब कभी ये ऐसा भी कोई अवसर आएगा जब सम्मान के साथ आपको जोड़ा जाएगा. आपने अपने आप में एक मिशन के रूप में या जीवन में कुछ
कर गुजरने के इरादे से या कुछ सहज प्रकृति से आप करते गए और उसका परिणाम यह है कि आज आपके जीवन की ये यश गाथा है। பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்துவதில் நம் சகோதரிகளும் தாய்மார்களும் பெரும் பங்காற்றியதாக தெரிவித்தார். தண்ணீரின் முக்கியத்துவத்தை பெண்கள் மட்டுமே முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்த பிரதமர், மத்திய அரசால் செயல்படுத்தி வரும் ஜல்ஜீவன் இயக்கத்தில் பெண்கள் பங்காற்ற தாம் அழைப்பு விடுப்பதாக தெரிவித்தார். ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் பெண்களின் பங்களிப்பு தேவைப்படுவதாக பிரதமர் கூறினார். நாரிசக்தி புரஸ்கார் விருது பெற்ற பெண்கள் தனிப்பட்ட முறையில் மட்டும் சாதனை புரிந்ததாக தாம் கருதவில்லை என்று கூறிய பிரதமர், சமுதாய முன்னேற்றத்தின் பங்களிப்பிற்காக அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதாக தாம் கருதுவதாக கூறினார். நாட்டு மக்களுக்கு அவர்கள் அனைவரும் முன்னோடியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பக்க கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பை 7 சாதனை மகளிரிடம் வழங்கினார். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்த 7 சாதனை மகளிர்களும் தங்களது வாழ்நாள் சாதனை அனுபவங்களை தமது வலைதள பக்கங்கள் மூலம் பொதுமக்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாதனை புரியும் மகளிர் ஏராளமானோர் இருப்பதாகவும் அவர்களது சாதனைகளையும் ஆற்றலையும் தாம் வணங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சமூக வலைதள பக்க கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள சாதனை மகளிரில் மாற்றுத்திறனாளி மாளவிகா ஐயர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். இவர் தனது 13 வயதில் வெடிகுண்டு சம்பவம் ஒன்றில் சிக்கி தனது 2 கைகளை இழந்தவர் ஆவார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இவர் மனம் தளராமல் தனது படிப்பை தொடர்ந்து ஆராய்ச்சி படிப்பில் டாக்டர் பட்டம் பெற்றார். இவரது மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் போற்றும் வகையில் பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. I was 13 years old when I lost both my hands in a bomb blast accident in Bikaner, Rajasthan. Along with my hands, both my legs were severely injured with multiple fractures and loss of sensation. Luckily, I survived that night and I was able to understand the big picture as to what lies in front of me. இதேபோல் மகாராஷ்டிராவை சேர்ந்த விஜயபவார் என்ற பெண்ணும் பாரம்பரிய கைவினை கலைகளுடன் ஆடைகள் தயாரிக்கும் பயிற்சியை கிராமத்து பெண்களுக்கு அளித்து வருகிறார். இதன் மூலம் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்வதோடு அவர்களுக்கு போதிய வருமானமும் கிடைக்கிறது. 682 महिलाओं का 5 साल का प्रोग्राम रन किया वहां में वहां हमने उनको ट्रेनिंग वर्कशॉप सिर्फ खुद के लिए जो हम ड्रेस बनाते हैं इससे भी हम सिर्फ वो ही नहीं तो हम इसमें रोजगार की निर्मिति कैसे कर सकते हैं ये हमने उनको सिखाया वहां पे। நாட்டில் பெரும்பாலான இடங்களில் பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி திட்டத்தின் கீழ் மருந்து நிலையங்களை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறுவ மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கத்துவாவில் நடைபெற்ற ஜன் ஔஷதி திவஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டில் மலிவான விலையில் தரமான மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பின் ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். எஸ் வங்கி விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். பாட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய நிதியமைச்சராக ப சிதம்பரம் இருந்தபோது எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாகவே தற்போது எஸ் வங்கி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய்மை இந்தியா திட்டத்திலும் பெண்களின் பங்களிப்பு காரணமாக நாடு முழுவதும் கடந்த 5.5 ஆண்டுகளில் 11 கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மும்பையில் இன்று காலை கைது செய்யப்பட்ட எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரை மார்ச் 11 தேதி வரை அமலாக்கத்துறையின் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடன் சுமையால் தத்தளித்து வரும் எஸ் வங்கியின் நிர்வாக பொறுப்பை தற்போது மத்திய ரிசர்வ் வங்கி ஏற்றுள்ளது. எஸ் வங்கியை சீரமைக்கவும் முதலீட்டாளர்களின் பணத்தை பாதுகாக்கவும் அந்த வங்கியின் 49% பங்குகளை பாரத ஸ்டேட் வங்கி வாங்க உள்ளது. இதற்கான சட்டப்பூர்வ நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளன.
இதனிடையே நிதி முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரிடம் கடந்த 2 நாட்களாக தீவிர விசாரணை நடத்தி வந்த மத்திய அமலாக்கத்துறை இன்று அதிகாலை கைது செய்தது. அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்றும் நிதி முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ராணா கபூர் மும்பையில் விடுமுறைக்கால சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை மார்ச் 11 வரை அமலாக்கத்துறையின் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே எஸ் வங்கி விவகாரத்தில் மத்திய புலனாய்வுத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது சம்பந்தமாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய புலனாய்வுத்துறை கூறியுள்ளனர். தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க தினம் இன்று முதல் கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உள்ள 3 வயது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குதல், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு துணை ஊட்டச்சத்து வழங்குதல் போன்றவை தேசிய ஊட்டச்சத்து இயக்க திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2018ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் படிப்படியாக இந்த தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை இன்று முதல் 2 வார காலத்திற்கு கொண்டாடப்படுகிறது. தேசிய ஊட்டச்சத்து இயக்க கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் நிகழ்ந்த கலவரம் தொடர்பாக இதுவரை 700க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் ஆயுத சட்டத்தின் கீழ் 49 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கலவரத்தால் ஈடுபட்டதற்காக 2400க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலவரம் நிகழ்ந்த பகுதிகளில் மேலும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க காவல்துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் உள்ள நலியா விமானப்படை தளத்தை உளவு பார்த்ததற்காக அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டத்தின் கீழ் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விமானப்படை தளத்தில் அமைந்துள்ள ரேடாரினை அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கேமராவில் பதிவான புகைப்படம், மொபைல் போன்கள் ஆகியவையும் கைப்பற்றப்பட்டதாக கூறிய அதிகாரிகள் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினர். தடை செய்யப்பட்ட பகுதியில் உளவு பார்த்ததற்காக அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டப்பிரிவு 3 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 பேரில் 17 வயது இளைஞரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. COVID-19 வைரஸ் பாதிப்பு காரணமாக சீனா மற்றும் பிற நாடுகளில் உற்பத்தியாகும் பொருட்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வதில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளை இயற்கை பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொருட்களை கொள்முதல் செய்வது தொடர்பாக 2017ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட கையேட்டில் கூறப்பட்டுள்ள விதிகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவில் இயற்கை பேரிடர் நிகழும்போது பொருட்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்த பொறுப்புகளிலிருந்து பங்குதாரர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் COVID-19 வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்துகிறார். இந்தியாவில் இதுவரை 39 பேருக்கு COVID-19 வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 28ஆம் தேதி ஓமன் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய 45 வயது கட்டிட பொறியாளருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனிப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர மருத்துவ கண்காணிப்பு மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர் காஞ்சிபுரம் திரும்பிய பிறகு சந்தித்த நபர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு 22 பேருக்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார நலப்பணிகள் துறை துணை இயக்குநர் பழனி தெரிவித்துள்ளார். இந்த நோய்க்கான இன்குபேஷன் பீரியட் 14 நாட்கள், ஆனால் 2 இன்குபேஷன் பீரியட், அதாவது 28 நாட்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஆகையால் நாங்கள் இன்று காலை 5 மருத்துவக் குழுக்கள் பிரித்து இந்த இவர் 22 காண்டாக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 22 காண்டாக்ட்ஸையும் இன்னிலிருந்து 28 நாட்கள் அவங்கள கண்காணிப்போம். அதுல ஏதனா பிரச்சனைகள் இருக்குமானால் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஒரு முடிவு எடுத்து ஸ்டேட்ல என்ன சொல்றாங்களோ அதனுடைய பணி நடத்துவோம். அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய 15 வயதுடைய சிறுவன் ஒருவனுக்கும் COVID-19 வைரஸ் தொற்று அறிகுறி காணப்படுவதாகவும்
வைரஸ் பரவாமல் இருக்க போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். அதர் தன் தட் 59 சாம்பிள் இதுவரைக்கும் எடுத்தது 59 நெகட்டிவ், ஒரே ஒரு கேஸ் பாசிட்டிவ். என்ன அட்வைஸ்னா மறுபடியும் அதே சேம் 3 அட்வைஸ் தான். ஒன்று வந்து ஹேண்ட் ஹைஜீன் பிஃபோர் ஈட்டிங் ஆஃப்டர் கோயிங் டு பப்ளிக் பிளேசஸ், ரெண்டாவது காஃப் எட்டிக்கெட், இருமும் போது அந்த ஏர் ட்ராப்லெட் மூலியமாக தான் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால காஃப் எட்டிக்கெட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். அன்நெசசரி ட்ராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். இந்த டிசீஸ் வந்து வர்றதே ஒன்லி வித் ட்ராவல் ஹிஸ்ட்ரி, ட்ராவல் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராவல் ஹிஸ்ட்ரியோட கான்டாக்ட்ஸ் அவங்க மூலியமாக தான் இந்த டிசீஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது. அண்ட் மூணாவது என்னென்ன ஏதாவது அண்டர்லைங் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை ஓல்டு பீப்புள் அவங்களாம் அந்த அண்டர்லைங் இன்ஃபெக்ஷன்ஸை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணும். டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது டிசீசஸ் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைக்கணும். இந்நிலையில் கேரளாவில் மேலும் 5 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 3 பேர் அண்மையில் இத்தாலியிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என்றும் மற்ற 2 பேர் அவர்களது உறவினர்கள் என்றும் கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக தில்லி எய்ம்ஸ் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் தனி வார்டுகளை ஏற்படுத்தும்படி மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக். உலகம் முழுவதும் இதுவரை கோவிட் வைரஸ் தாக்குதலினால் சுமார் 3,500 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று மட்டும் 933 பேர் கோவிட் வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் 39 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவில் இன்று மட்டும் 27 பேர் இந்த கொடிய வைரஸ் தாக்குதலினால் உயிரிழந்துள்ளனர். சீனாவிற்கு அடுத்தபடியாக தென்கொரியா, இத்தாலி, ஈரான், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கோவிட் வைரஸ் தாக்குதலுக்கு பெரிதும் பாதிப்படைந்துள்ளன. கோவிட் வைரஸ் தாக்குதலை கட்டுக்குள் கொண்டுவர உலக சுகாதார நிறுவனத்திற்கு 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்க சீனா முடிவு செய்துள்ளது. இத்தாலியில் இந்த வைரஸ் தாக்குதலை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கையாக இதுவரை 160,000 பொதுமக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், அருங்காட்சியகங்கள், இரவு விடுதிகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே இத்தாலி நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தடுக்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென செக் குடியரசு பிரதமர் ஆண்ட்ரேஜ் பாபிஸ் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் மற்ற நாடுகளுக்கு கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க இத்தாலிய பிரதமர் நினைத்தால் மட்டுமே முடியும் என்பதால் இந்த வேண்டுகோளை விடுப்பதாக செக் குடியரசு பிரதமர் கூறியுள்ளார். வட இத்தாலியில் 160,000 மக்கள் மட்டுமே பாதிப்படைந்துள்ளனரா என்று உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் அவர் அச்சம் தெரிவித்தார். இத்தாலியில் உள்ள 16,000 செக் குடியரசு நாட்டு மக்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கூறினார். கோவிட் வைரஸ் தாக்குதலினால் அர்ஜென்டினாவிலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் பல்கேரியா, பராகுவே ஆகிய நாடுகளிலும் கோவிட் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் நாட்டில் கோவிட் வைரஸால் இன்று மட்டும் 49 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 194 அதிகரித்துள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிகம் பாதிப்படைந்த நாடுகளில் ஒன்றாக ஈரான் மாறியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த சொகுசு கப்பலில் பயணித்து வரும் 400 மேற்பட்டோர் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்துள்ளனர். சிகிச்சை வழங்க அந்த பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் ஆக்லாந்து துறைமுகத்திற்கு வந்து சேர அனுமதி வழங்கப்பட்டது. இதனையடுத்து அந்த சொகுசு கப்பல் நாளை துறைமுகம் வந்தடைய உள்ளது. அந்த கப்பலில் 54 நாடுகளைச் சேர்ந்த 3,500 மேற்பட்டோர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளா கர்நாடகா முன்னாள் ஆளுநரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான HR பரத்வாஜ் புதுதில்லியில் மாரடைப்பால் இன்று காலமானார். அவருக்கு வயது 83. சிறுநீரக கோளாறு காரணமாக தனியார் மருத்துவமனையில் கடந்த புதன்கிழமை அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. 2009 முதல் 2014 ஆண்டு வரை கர்நாடக மாநில ஆளுநராகவும், 2012 முதல் 2013 ஆண்டு வரை கேரள மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். அதேபோல் மத்திய சட்டத்துறை மற்றும் திட்ட அமல்படுத்துதல் துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். அவருடைய மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் நாளை மாலை 4 அளவில் தில்லி நிகம்போத் காட் என்ற இடத்தில் நடைபெறும். பொதிகை தொலைக்காட்சியில் நாளை மார்ச் 9 முதல் செய்திகள் ஒளிபரப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக செய்தி அறிக்கைகள் ஒளிபரப்பப்பட உள்ளன. இதன்படி காலை 7 மணிக்கு 2 நிமிட தலைப்புச் செய்திகளும்,
காலை 8 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் ஒளிபரப்பாக உள்ளன. காலை 10 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் நண்பகல் 12 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன. பிற்பகல் 2 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் பின்னர் 4 மற்றும் 5 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்தி அறிக்கைகளும் ஒளிபரப்பாக உள்ளன. மாலை 7 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் 7:30 மணிக்கு தற்போதைய நாட்டு நடப்புகள் குறித்த அரை மணி நேர விவாத தொகுப்பும் ஒளிபரப்பப்பட உள்ளன. இரவு 10 மணிக்கு மீண்டும் அரை மணி நேர முழு செய்தி அறிக்கை ஒளிபரப்பப்பட உள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி புற்றுநோயாளிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஹேர் டு ஹோப் எனும் நம்பிக்கையூட்டும் புதிய திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டது. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையிலும் அவர்களுக்கான தலைப்பாகை தயாரித்து வழங்குவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். கொரோனா வைரஸ் பாதிப்பு தொடர்பாக தமிழக மக்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கைகளை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் இந்த வைரஸ் பரவுவதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் சரோஜா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் சமூக நலத்துறை சார்பில் 26 பெண் குழந்தைகளுக்கு 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், பெண்கள் தினசரி சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 63 கோடி ரூபாய் தமிழக அரசு நிதியுதவி வழங்கியுள்ளது என்று சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்தார். கால்நடை இனப்பெருக்க சட்டம் 2019 மூலம் நாட்டு இன காளைகள் பெருக்கத்தை தடுக்க வேண்டும் என்ற நோக்கம் அரசுக்கு இல்லை என கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகம் முழுவதிலும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருவதாகவும் கொரோனா வைரசுக்கும் கோழிகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் இதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறினார். நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கினால் ஏராளமானோர் பயன்பட முடியும் என ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். திருத்தணியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர ஸ்கூட்டர் வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. அரக்கோணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி 2018-19 தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 41 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனங்கள் வழங்கப்பட்டன. இதனை அமைச்சர் பெஞ்சமின் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர், மாற்றுத்திறனாளிகள் சொந்த காலில் நிற்கவும் பொருளாதார வளர்ச்சி பெறவும் இதுபோன்ற திட்டங்கள் பலன் தரும் என்று குறிப்பிட்டார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஔவையாரின் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன், சரோஜா, பெஞ்சமின் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் வளர்மதி, சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி ஆகியோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேட்டில் தொடர்புடைய அனைவர் மீதும் நிச்சயம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். சத்தீஸ்கரில் பல்வேறு தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய சுக்மா மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் மாவோயிஸ்ட் தேவி சோதி காவல்துறையிடம் இன்று சரணடைந்தார். மாவோயிஸ்ட் அமைப்பின் மகளிர் பிரிவு தலைவரை தேர்வு செய்வதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இவர் காவல்துறையிடம் சரணடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவரை பற்றி தகவல் தருபவருக்கு 4 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
சென்னை வந்தடைந்த விமான பயணிகளிடமிருந்து சுமார் 67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவனந்தபுரத்திலிருந்து ஏர் இண்டியா விமானம் மூலம் சென்னை வந்த பயணியிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை செய்தனர். அப்போது டூத்பேஸ்டில் மறைத்து வைத்து எடுத்து வரப்பட்ட 495 கிராம் எடையுள்ள தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதேபோல் மலேசிய பயணிகள் இருவரிடமிருந்து 988 கிராம் தங்கத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை சென்ட்ரல் அகமதாபாத் விரைவு ரயில் இன்றிரவு 8:30 மணிக்கு பதிலாக நாளை அதிகாலை 1 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு செல்லும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதன் இணை ரயில் 4.5 மணி நேரம் தாமதமாக வருவதே இதற்கு காரணம் என்றும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நாரிசேதனா இலக்கிய நிகழ்ச்சி சாகித்ய அகாதமியின் சென்னை மண்டல அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. சாகித்ய அகாதமியின் தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வி இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் 20% விலை சலுகையில் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டன. அடுத்து வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு பெண்கள் பிரதிநிதிகளாக இடம்பெற வேண்டும் என்று ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் அரசியல் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றும் வகையில் தாலிபான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையின் போது பெண் பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் என ஐநாவுக்கான சிறப்பு தூதர் டடாமிச்சி யமமோட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி இந்த கருத்தை தெரிவித்துள்ள அவர், பாலின வேறுபாடு இல்லாமல் உலக அளவில் அனைத்து நிலைகளிலும் பெண்களின் பங்கு இடம்பெற வேண்டும் என கூறினார். ஆப்கானிஸ்தான் நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் உரிமையையும் பங்களிப்பும் அவசியம் இடம்பெற வேண்டும் என்றும் இதன் மூலம் சமூக மற்றும் அரசியல் மட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய ஆஸ்திரியாவின் ஹோஹர் டஜ்ஸ்டீன் மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 2 பேர் செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 பேர் யார் என்பது குறித்து அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மெல்பர்னில் நடைபெற்ற மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணியை 85 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. சர்வதேச மகளிர் தினமான இன்று பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்களில் 184 ரன் எடுத்தது. அந்த அணியைச் சேர்ந்த மூனி 78 ரன்னும் கீவி 75 ரன்னும் எடுத்தனர். முதன்முறையாக இறுதிப் போட்டிக்குள் ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்திய மகளிர் அணியைச் சேர்ந்த வீராங்கனைகள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்து தடுமாறினார்கள். இதனால் 19.1 ஓவரில் இந்திய மகளிர் அணி 99 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி 85 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை மீண்டும் கைப்பற்றி 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டித் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் போட்டித் தொடரில் விளையாடுகிறது. முதல் போட்டி வருகிற 12ஆம் தேதி தர்மசாலாவிலும், 2வது போட்டி வருகிற 15ஆம் தேதி லக்னோவிலும், 3வது ஒருநாள் போட்டி வருகிற 18ஆம் தேதி கொல்கத்தாவிலும் நடைபெறுகின்றன. இந்த தொடரில் பங்கேற்க இருக்கும் இந்திய அணி வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியில் ஷிகர் தவான், பிரித்வி ஷா, KL ராகுல், மணிஷ் பாண்டே, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், யுஜுவேந்திர ஷாகல், ஜஸ்பிரீத் பும்ரா, நவ்தீப் ஷைனி, குல்தீப் யாதவ், சுப்மன் கில் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி அணியின் தலைவர்கள் மன்பிரீத் சிங் மற்றும் ராணி ராம்பால் ஆகியோருக்கு 2019ஆம் ஆண்டுக்கான துருவ் பத்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தங்கள் அணிகளை சிறப்பாக வழிநடத்தியதன் காரணமாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது.
இன்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பதக்கமும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையும் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிருக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகள் வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் தண்ணீர் சேமிப்பை ஊக்கப்படுத்தவும் பெண்கள் முன்வர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. கோவிட் வைரஸ் தாக்குதலால் உலகம் முழுவதும் சுமார் 3500 பேர் உயிரிழப்பு. சீனாவில் இன்று மட்டும் 27 பேர் உயிரிழந்ததாக தகவல். தாலிபான் அமைப்பினருடனான பேச்சுவார்த்தையில் ஆப்கானிஸ்தான் பெண்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் ஐநா வலியுறுத்தல். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா மீண்டும் கோப்பையை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.